Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போறோம். அதோட பேரு ராகி புட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து அதுல கேழ்வரகு மாவு நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 4 பேர் சாப்பிடுற அளவுக்கு எடுத்துக்கேன். அந்த மாவு கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அகலமான பாத்திரம் எடுத்தாதான் நம்ம புட்டு கிளறிறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஈஸியா இருக்கும். புட்டுக்கு வந்து நம்ம தண்ணி தெளிச்சு தெளிச்சு தான் மாவு பிசையணும். மொத்தமா தண்ணி ஊத்துனோம் அப்படினா புட்டு ஒன்னோட ஒன்னு வந்து சேர்ந்து சப்பாத்தி மாவு மாதிரி ஆயிடும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அப்படியே கிளறி விட்டே இருக்கணும். டயட்ல இருக்குற நினைக்கிறவங்க இந்த ராகி புட்டை கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். இது weight lossக்கு நல்ல ஹெல்ப்பா இருக்கும். முக்கியமா இந்த ராகி புட்டு வந்து நல்ல கட்டிகள் இல்லாம நல்லா வந்து பிசையணும். கொழு கொழுன்னு இருக்கணும். அப்பதான் சாப்பிட்டது வந்து நல்ல டேஸ்டா இருக்கும். இந்த ராகி புட்டை வந்து நீங்க பசங்களுக்கு வந்து டிஃபனா மட்டும் இல்ல ஸ்நாக்ஸ் ஆவும் கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி புடிச்சு பாக்கும்போது நல்ல கொலக்கட்ட மாதிரி புடிக்க வரணும். கொழு கொழுன்னு உதிர கூடாது. அதுதான் பக்குவம். அப்படி இல்லனா மறுபடியும் தண்ணி தெளிச்சு நம்ம பிசையணும். நல்லா சின்ன சின்ன கட்டிகள் இருந்துச்சுனா அதை வந்து நம்ம அப்படியே உடைச்சு விடலாம். இல்லனா ஒரு ஜல்லடை வச்சு ஜலிச்சுக்கலாம். இட்லி குண்டான்ல ஆவி வந்ததுக்கு அப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க அந்த ராகி மாவு எடுத்து வைக்கணும். ஆவி வந்ததுக்கு அப்புறம் தான் வைக்கணும். இந்த புட்டு நல்லா வெந்து ரெடி ஆகுறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். புட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி அது கூட நம்ம 2 ஸ்பூன் உருக்குன நெய், துருவுன தேங்காய், ஃப்ளேவருக்கு வந்து ஏலக்காய் தூள், நாட்டு சக்கரை எல்லாம் சேர்த்து கிளறிட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் வந்து வெள்ளை சக்கரையும் சேர்த்துக்கலாம். இந்த ராகியில் கால்சியமும் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லது. நல்ல ஃப்ளேவருக்காக நான் 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன். நம்மளோட ராகி புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட நீங்கள் ஒரு பனானா வச்சு சாப்பிடலாம். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.